ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் பசங்களுக்கு ரெண்டு வயசுனாலும் நம்ம சாப்பாடு ஊட்டுறது கஷ்டப்படுறோம் இருபது வயசுனாலும் அதுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கறதுக்கு கஷ்டப்படுறோம் அது அது எந்த எந்த மாதிரி கஷ்டம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் சப்பாத்தி வந்து சாப்பிடும்போது அந்த பீட்ரூட்டையும் சேர்த்து சாப்பிடும் போது உடம்புக்கும் வயிற்றுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது சாப்பிடு ஏன்னா அம்மா வந்து உனக்கு நல்ல சாப்பாடு தான் கொடுக்குறேன் டேஸ்ட்டுக்கு தெரியாத சச்சின உடம்புக்கு நான் உடம்புக்கு எது நல்லதோ அதை சாப்பிடு சச்சு அப்படிதான் சாப்பிட மாட்டேன் சரி இரு உன்னோட எனக்கு ஏன் இப்படி டெய்லியும் தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கிற சாப்பாடு டேஸ்ட்டாக வேணும் டேஸ்ட்டாக வேணும்னு வேணும் சரி இரு நான் போய் செஞ்சு ஏதாவது எடுத்துக்கிட்டு வரேன் ஒரு வழியாக வாக்குவாதமெலாம் முடிஞ்சு வேற என்ன பண்ணுறது பெத்த மனசு பித்துன்னு சொல்லுவாங்கல்ல சரி அவனை எப்படியாவது சாப்பிட வைக்கணும் அப்படின்னு அவனுக்கு எனக்கு வந்து சப்பாத்தி செய்கிறதுக்காக தோசைகள் வந்து சூடாக தான் இருந்துச்சு உடனே எனக்கு என்ன தோணுச்சு வெங்காயத்தால் வச்சிருந்தேன் குடமிளகாய் கேரட் இருந்துச்சு அப்புறம் முதனாள்தான் கொஞ்சம் பால் நிறையா இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு பன்னீர் கொஞ்சம் வீட்லேயே செஞ்சு ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் சரி என்ன பண்ணலாம் ஏன்னா சப்பாத்தி ரோல் தான் பண்ண முடியும் நம்ம திடீர்னு அவசரத்துக்கு வேறு நான் எதுவுமே செஞ்சு கொடுக்க முடியாது நான் வந்து பீ சப்பாத்தியும் பீட்ரூட்டு கூட்டுக்கும் நல்ல காம்பினேஷனுங்க நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் பெரியவங்க சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இவனுக்கு வந்து அந்த பீட்ரூட்டுன்னு சொல்லவும் அந்த டேஸ்ட்டை பார்க்காம பீட்ரூட் அப்படின்னு அந்த காய்கறியை பார்த்துட்டு பிடிக்கிறேன்னு சொல்லிட்டேன் இப்போ திடீர்னு என்ன பண்ணேன் வெங்காயத்தாள் கேரட்டு பன்னீர் குட மிளகாய் எல்லாமே சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் தோசைக்கல்லு சூடாக தான் சூடாக தான் இருந்துச்சு கொஞ்சோண்டு ஆயிலும் கொஞ்சம் நெய்யும் ஊற்றிக்கிட்டேன் எனக்கிட்ட பட்டர் இல்லை அதனால கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிட்டேன் ஜீரகம் மட்டும் கொஞ்சமாக போட்டு பொரிய விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதை வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த காய்கறி எல்லாத்தையும் ஒன்றுன்னா போட்டு வதக்கிட்டேன் கொஞ்சம் அரை ஸ்பூனு கரம் மசாலா தூள் போட்டேன் அப்புறம் வந்து காரத்துக்கு வந்து கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் கூட இல்லை அதை விட கொஞ்சமாக மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் இந்த நூடுல்ஸு மசாலான்னு சொல்லிட்டு கடையில் எல்லாம் கிடைக்கும் அந்த பாக்கெட்டு நான் வாங்கி வச்சுக்கிட்டேன் ஏன்னா அது வந்து இந்த பாஸ்தா அதுகளுக்கெல்லாம் ரொம்ப யூஸ் ஆகுது நல்லா இருக்குது அதனால் அந்த பவுடரு மசாலா பாக்கெட்டும் வாங்கி வச்சுருந்தேன் அதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டு எல்லாத்தையுமே ஒரு கலரு கலரி கொஞ்சம் தேவைக்கு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து எல்லாத்தையும் காய்கறிலாம் அரை வேக்காடு வேக வச்சேன் வேக வச்சு எல்லாத்தையும் கிளறி அப்படியே சப்பாத்தி வந்து நான் ஒரு சப்பாத்தி தான் செய்ய செஞ்சது இருந்துச்சு இவன் அங்கே கத்திக்கிட்டே இருந்தேன் எனக்கு ப பசிக்குது சப்பாத்தியில் இது வப்பாத்திக்கு உள்ள இருக்குது நான் சரி அவன் ஒரே ஒரே சப்பாத்தியில் எல்லா காயும் சாப்பிட்டா அவனுக்கு போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சப்பாத்தியில் வந்து இந்த இது எல்லாத்தையுமே வச்சு ரோல் பண்ணி அப்படியே கொடுத்துட்டேன் டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் இருந்துச்சு டொம ஏன்னா பசங்களுக்கு கொஞ்சம் இனிப்பு காரம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி இருந்தால் தான் பசங்க வந்து சாப்பிடுவாங்க சின்ன கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் மேலே ஊற்றி அப்படியே ப ரோல் மாதிரி செஞ்சு கொண்டு போய் கொடுத்தேன் ஒன்றுமே சொல்லலை அவர் பாட்டுக்காக சாப்பிட்டாரு சாப்பிட்டு எனக்கு இதை ஃபர்ஸ்ட்டே நீங்கள் செஞ்சு கொடுக்க வேண்டியதானே எதுக்கு இந்த மாதிரி என்னை கத்த விட்டுறீங்க பீட்ரூட் கூட்டில் எனக்கு இனிமேல் செஞ்சு கொடுக்காதீங்க அப்படி சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாரு ஆனால் வந்து நீங்கள் வந்து சப்பாத்திக்கும் பீட்ரூட்டு கூட்டுக்கும் சூப்பராக இருக்கும் பீட்ரூட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிட்டு சிறுபருப்பு போட்டு நல்லா மூணு விசில் நல்லா குக்கரில் போட்டு வேக வச்சுருங்க அதுக்கப்புறம் சும்மா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு கருவேப்பில போட்டு வதக்கிட்டு தேங்காய் ஒரு பச்சை மிளகாய் ஜீரகம் எல்லாம் மிக்சியில் அரைச்சி அதையும் அந்த அந்த இதில் பீட்ரூட்டில் சேர்த்து ஒரு நல்ல ரெண்டு மூணு கொதி வந்த பிறகு இறக்கிக்கிறேங்க சப்பாத்திக்கும் அந்த பீட்ரூட் குடும்ப பீட்ரூட் கூட்டுக்கும் பயங்கர சு காம்பினேஷனாக இருக்கும் அதை செஞ்சு நீங்கள் பாருங்கள் பசங்களுக்கு வேறு வழி நம்மளுக்கு வந்து அவங்களுக்கு பிடிச்சது மாதிரி காலங்கள் மாற மாற சாப்பாட்டு முறையும் மாறிக்கிட்டு தான் வருது அதனால அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்க வேண்டியதாக இருக்குது இதே நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க